வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சி, அதில் சப்சிடரி புக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், பர்ச்சேஸ் புக் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் ஏ ஆல் கேஷ் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ், பி ஆல் கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ், சி all cash purchases of assets, d all credit purchases of assets. இதுக்கான ஆன்சர் b all credit purchases of goods. செகண்ட், சேல்ஸ் புக் இஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் ஏ ஆல் கேஷ் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், பி ஆல் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், சி ஆல் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ், D. All cash and credit sales of goods and assets. So, இதோட answer B. All credit sales of goods. Third one, purchase returns book is used to record A. returns of goods to the supplier for which cash is not received immediately, B. returns of asset to the supplier for which cash is not received immediately, C. returns of goods to the supplier for which cash is received immediately, D. returns of asset to the supplier for which cash is received immediately. இதுக்கு answer A. returns of goods to the supplier for which cash is not received immediately. Fourth one, credit purchases of assets is recorded in A. purchase book, B. sales book, D. C. purchase returns book, D. journal proper. கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் அசட், கிரெடிட் பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸுன்னா பர்ச்சேஸ் புக்கு, அசட்டுனாக்க எந்த சப்சிடரி புக்கிலையும் வராது, அதனால டி ஜேர்னல் ப்ராப்பருங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், எ பீரியாடிக் டோட்டல் ஆஃப் த பர்ச்சேஸ் புக் இஸ் போஸ்டட் டு த ஏ டெபிட் சைட் ஆஃப் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பி கிரெடிட் சைட் ஆஃப் த பர்ச்சேஸ் அக்கௌண்ட், C. debit side of the sales account, D. credit side of the sales account. Purchase book, purchase account என்றைக்குமே debit தான், அதனால் purchase bookல உள்ளதெல்லாம் credit purchases, அது எல்லாமே debit side of the purchase account ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். 6-1, A periodic total of the sales book is posted to the A. debit side of the purchase account, B. credit side of the purchase account, C. debit side of the sales account, D. credit side of the sales account. Salesங்கிறது credit, sale bookல இருக்கிறது எல்லாமே credit sales, அதனால அது எல்லாமே credit தான் போகும் sales accountக்கு, அதனால D. credit side of the sales account is the correct answer. 7th one, A periodic total of the purchase returns book is posted to the purchase returns book. அப்படின்னாலே purchase debit, purchase returns credit. So, A. debit side of the purchase returns account, B. credit side of the purchase returns account, C. debit side of the sales returns account, D. credit side of the sales returns account. So, இது credit. கிரெடிட்னாக்க பி கிரெடிட் சைட் ஆஃப் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8, எ பீரியாடிக் டோட்டல் ஆஃப் த சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் இஸ் போஸ்டட் டு த சேல்ஸ் ரிட்டர்ன் புக்னாக்க டெபிட், ஏ டெபிட் சைட் ஆஃப் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட், பி கிரெடிட் சைட் ஆஃப் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட், சி டெபிட் சைட் ஆஃப் த சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட், டி credit side of the sales returns account. It is debit. So, C, debit side of the sales returns account is the correct answer. 9, purchase of asset on credit is recorded in purchase of asset. அப்படின்னாலே A. purchase book,
பி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக், சி அசட் புக், டி ஜேர்னல் ப்ராப்பர். பர்ச்சேஸ் புக் கிடையாது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கு கிடையாது, அசட் புக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால ஜேர்னல் ப்ராப்பருங்கிறது தான் கரெக்டு. 10th one, சேல் ஆஃப் அசட் ஆன் கிரெடிட் இஸ் ரெக்கார்டட் இன் ஏ பர்ச்சேஸ் புக், பி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக், சி அசட் புக், டி ஜேர்னல் ப்ராப்பர். சேலாக இருந்தாலும் பர்ச்சேஸாக இருந்தாலும் அது ஜேர்னல் ப்ராப்பரில் தான் வரும். ஸோ இதுக்கும் டி ஜேர்னல் ப்ராப்பருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட். சப்சிடரி புக்கில் எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். நீ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.